ஹலோ நண்பர்களே குவைத்தில் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து இருக்குது குவைத்தினுடைய கேபினெட் மீட்டிங் வந்து இன்றைக்கி சைஃப் அரண்மனையில் வைத்து வந்து நடை நடைபெற்று முடிஞ்சிருச்சு இந்த மீட்டிங்குக்கு பிறகு புதிய விசாக்கள் தொடர்பான செய்திகள் வந்து தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அதே போல் குவைத்திற்கு வரக்கூடிய விமானங்களினுடைய எண்ணிக்கையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த இரண்டு செய்தியுமே பார்த்தீங்கன்னா பல நாட்களாக குவைத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி இது மகிழ்ச்சியான செய்தியாகவே வந்து கேபினெட் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்த கேபினெட் மீட்டிங்க்கு பிறகு பல முக்கியமான செய்திகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொய்த்தில் மசூதிகளை தொல்லக்கூடியவர்கள் வந்து இதுவரைக்கும் இடைவெளி விட்டு தான் வந்து நின்று தொழுது வந்தாங்க இவர்களுக்கு தற்பொழுது வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இனிமேல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நின்று தொழுந்து கொள்ளலாம் என்பதாக வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இரண்டாவது முக்கியமான செய்தி வந்து மாஸ்க் ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து இது சம்மந்தமாக போட்டிருந்திருக்கோம் ஆனாலும் இன்று கேபினெட் மீட்டிங்க்கு பிறகு அஃபீஷியலாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பொது இடங்களுக்கு மாஸ்க் தேவையில்லை என்பதாக மூன்றாவது பார்த்திங்கனா குவைத்தின விமான நிலையத்திற்கு வரக்கூடிய விமானங்களினுடைய எண்ணிக்கையை இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை வெளியிடப்படும் என்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னா புதிய விசாக்கள் புதிய விசாக்கள் சம்மந்தமாக நிறையா நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போ இருந்து புதிய விஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு அது சம்பந்தமாக வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியவே குயத்தினுடைய கேபினெட் வந்து வெளியிட்ருக்காங்க கோயத்தில் வரக்கூடிய நவம்பர் முதல் புதிய விசாக்கள் இஷ்யூ பண்ணிக்கொள்ளலாம் என்பதாக தற்பொழுது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் செயல் வடிவத்துக்கு வந்து வரலை கண்டிப்பாக இது சம்மந்தமாக நம்முடைய அப்டேட்டட் நியூஸ் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஆனால் கேபினெட் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க விசா வந்து இஷ்யூ பண்ணிக்கொள்ளலாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் குவைத்திற்கு இல்லை என்பதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இது அல்லாமல் குயத்தில் இன்னும் என்னென்ன செயற்பாடுகளுக்குலாம் அனுமதி கொடுத்துருக்காங்கங்கிற லிஸ்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க கொயத்தில் திருமணங்களை வந்து இனிமேல் விமர்சையாக வந்து நடத்தி கொள்ளலாம் என்பதாக தெரிவிச்சிருக்காங்க பொது இடங்களில் வந்து பப்ளிக் மீட்டிங்கு ஏதாவது போடனாலும் இனிமேல் போட்டுக்கலாம் குய்த்தீகள் வந்து இதற்கு முன்பு போட்ட பப்ளிக் மீட்டிங்லாம் வந்து இனிமேல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கஃபே ரெஸ்டாரண்ட்ஸு இந்த அனைத்து உணவகங்கள் இதிலெல்லாம் வந்து உட்கார்ந்து சாப் சாப்பிட்டு கொள்ளலாம் இடைவெளியை வந்து இனிமேல் வேண்டாம் பண்ண தேவையில்லை என்பதையும் வந்து தெளிவாக குறிப்பிடும்

அதே போல் இது எல்லாமே வந்து கேபினெட்டினுடைய அறிக்கை மட்டும்தான் இன்னும் செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிடுவாங்க இப்போ விமான நிலையம் தொடர்பான டிஜிசிஏ ஒரு சர்க்குலர் வந்து வெளியிடுவாங்க அவர்கள் தயாராகி தான் வந்து வெளியிடுவாங்க நெக்ஸ்ட்டு விசா சம்பந்தமான சர்க்குலரை வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து வெளியிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் செய்யணும் ஆனால் குயத்தில் விசா இஸ்யூ பண்ணுவதற்கு கேபினெட் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக நவம்பர்லேருந்து உங்களுக்கு மேக்சிமம் விசா வந்து இஷ்யூ ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சர்க்குலருக்காக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் விசா சம்மந்தமான பாஸ்போர்ட்டு இது சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க